உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அரசியல் களத்தில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்வி கொள்கை இஏஏ டுவெண்டி டுவெண்டி போன்ற விஷயங்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா தரப்பில் இருந்தும் திரு ரஜினிகாந்த் அவர்களை மட்டுமே குறிவைத்து பாயுதுனாலே திரு ரஜினிகாந்த் வந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும்ன்றது மீண்டும் மீண்டும் பத்திரிகைகளும் மீடியாக்களும் திருப்பி திருப்பி ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பொர்ஷனில் அதுக்கு பேட்டி கொடுத்தவர்கள் ஆளும் கட்சி கொடுத்துருக்கு எதிர்கட்சியும் கொடுத்துருக்கு ஒன்று இப்போ பல கட்சிகளும் கொடுத்துருக்கு ஆனால் அது எதையுமே இல்லை ரஜினி சார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்விதான் திரு ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுறாரு அவர் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் இந்த கேள்வி எனக்கு வந்து முன்வைக்குது திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது சி எப்படின்னா சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டில் உடனே வந்து கரெக்டாக வந்து ஒன்று அட்வான்ஸாகவே கேட்பார் இல்லைன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக கேட்பாரு சி அப்படி கேட்குறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு மக்களுக்கு என்னை நம்பி இருக்கிற ஒரு ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்காக நான் கேட்குறேன்னா ஆர் இதற்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு வர்றதுக்கு நான் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னா ரெண்டு இருக்குது நான் வந்து ஆ ரஜினி சொல்லிட்டார்ப்பா ஆ கமல் சொல்லிட்டாருப்பா அவங்க வேலை முடிஞ்சிருச்சுப்பா நோ அந்த மாதிரியாக உங்களுடைய அதாவது மக்களுக்கு அவரும் பதில் சொல்லிட்டார் அவரும் இதை பற்றின நாலேஜில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அரசியல் நடத்துகிற ஒரு சாதாரண ரெகுலரான ஒரு அரசியலை திரு ரஜினிகாந்த் முன்வைக்கப் போவதில்லை திரு ரஜினிகாந்த் செய்யப்போவதில்லை இந்த விஷயம் நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர் மைண்டில் இருக்கும் என்னுடைய நம்பிக்கை இதை நிச்சயமாக யார்கிட்ட கேட்டால் இதற்கு தீர்வு வருமா அவர்கிட்ட ஃபோன்லேயே பேசக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக திரு ரஜினிகாந்த் இருக்கார் அதை மக்களுக்கு சொல்லி சொல்லி தன்னை மார்க்கெட்டிங் பண்ணுங்கிற இடத்துல அவர் இல்லாதனால உங்களுக்கு இதை வந்து கேட்கல அப்படின்னு தெரியுது அவர் ஒன்று பேசியிருப்பார் பேசுறதுக்கான எல்லா வேலைகளையும் அதாவது சார் நான் பேட்டி கொடுக்கறது முக்கியம் இல்லை தீர்வு காணணும் தீர்வு காண்றதுக்கான வழிகள் என்னன்றத அவர் நிச்சயமாக அனலைஸ் பண்ணி அதை ஸ்டெப் எடுத்திருப்பார்ன்றது என்னோட நம்பிக்கை பேட்டி தந்து தான் மக்கள்கிட்ட தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி நான் தொடர்ந்து லைம் லைட்டில் வரணுங்கிற ஒரு அவசியம் அரசியல் அவருக்கு இல்லை அதனால் உங்களுக்கு அவர் எதையுமே இதை செய்யாத மாதிரி தோணுதை தவிர எங்களை போன்ற கோடிக்கணக்கான ரசிகர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை தவறாக மத்திய அரசின் மூலமோ இல்லை வேற எங்கே இருந்தாவது வந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாரு சொல்றதுக்காக தயார் தான் எங்களை மாதிரியான ரசிகர்களுக்கு நம்பிக்கை கருப்பர் கூட்டம் சர்ச்சையில் கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு ரஜினி போட்ட ட்வீட்டு தான் மிகப்பெரிய ஒரு வாத பொருளாக மாறுச்சு பிறகு பாஜக அதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க ரஜினி வழியில் பாஜக செல்கிறதா அல்லது பாஜக வழியில் ரஜினி செல்கிறாரா கந்தன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு செல கிடையாது அது என் நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை அது அந்த நம்பிக்கையை நீங்கள் கிண்டல் பண்ணும்போது எனக்கே அப்போ நான் இவ்வளோ கும்பிட்டது கிண்டலா தப்பா இனி கும்பிடக்கூடாதா அப்போ முருகனே நான் துதிச்சவன் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோடி பேர் இருப்பாங்க முருக கடவுள் தான் எங்கள் சந்துக்கு சந்து நூறு சுப்பிரமணியம் இருக்காங்க என் வேறு பேர் இல்லையா குமரன் இருக்கான் எல்லாம் ஏன் ஏன்னா ஏன்னா அது எங்களுக்குள்ளே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது முருகனும் கடவுளும் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதை நீ கிண்டல் பண்ணும்போது அந்த கிண்டலை நான் வந்து கேட்கணும் அதுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் எடுத்தவனையாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு அந்த செயல்பாடுகளை பார்க்குறாரு அவர் போலீஸோட செயல்பாடுகள் ஆளும் அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இத்தனை செயல்பாடுகளையும் பார்த்து இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய நெசசிட்டிக்கு வராரு அதனால் அது கொடுத்ததானே தவிர இந்த வலதுசாரி இடதுசாரி அவர் வெரி சாரி அவர்கிட்ட இந்த வலதுசாரியும் கிடையாது இடதுசாரி சிந்தனையும் கிடையாது அவர் வலது சாரி சிந்தனை கிடையவே கிடையாது அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறாரு இந்த விஷயத்துக்கும் நிச்சயமாக அவர் வலது சிந்தனை சாரி இல்லாமலேயே அவர் வந்து குரல் கொடுப்பார் ஆன்மீக அரசியல் வழிதான் என் அரசியல் என்று சொல்லும் ரஜினிகாந்த் அயோத்தி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு எந்த கருத்தையுமே பதிவு செய்யலையே மெயினாக சார் ராமர் என்பவர் சவுத்துக்கான சாமி இல்லை இங்கே ரொம்ப கம்மி தான் அதெல்லாம் த த குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு ராமர் கோ கோயிலே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் நான் இடையில ஒரு வாட்டி ராஜஸ்தான் போயிருந்தேன் ஒரு இதுக்காக நைட்டு பத்து மணி சார் நைட்டு பத்து மணிக்கு நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸு நம்ம யங்ஸ்டர்ஸ்ஸுலாம் இங்கே போகிற இடமே வேறையாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு அனுமார் கோயில் ஒரு ராமர் கோயில் பத்து மணிக்கு வேலை முடிச்சு காலை கழுவிட்டு ஓடுறாங்க வேக வேகமாக ராமர் என்பவர் அங்கே வந்து நல்லா இறங்கிட்டார் ராமர் என்பவர் என்றதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயிலே இங்கே ரொம்ப கம்மி போது இங்கே அது ஒரு வந்து இஷ்யூவே கிடையாது இப்போ நேத்தே வந்து எல்லா ஊடகங்களும் அதை வந்து பதிவு பண்ணது பண்ணதுன்னா திரு பிரதமர் மோடி அவர்கள் போய் பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய ராமர் கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ரொம்ப நெருக்கம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் நாம் எதுக்கு இதை வந்து பாராட்டணும் பேசணும் அப்படின்னு நினச்சி அவரை வந்து தவிர்த்துருக்கலாம் சமீபத்தில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற படத்தினுடைய இயக்குனருக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் ஒரு கதை யோசிச்சு வைங்க உங்களுடைய கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரஜினியே சொன்ன ஆடியோ செம வைரல் ஆச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியலை விட சினிமாவில் தான் ரஜினி அவர்களுக்கு அதிகமான ஆர்வம் இருப்பது போல தெரியுது தான் நடிக்கும் படம் தான் அரசியலுக்கு இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்களே ஒரு படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டாருன்னா அது ரட்சனுக்கும் பண்ணார் என்னோட ஜோடி படத்துக்கும் பண்ணார் படம் பார்த்துட்டு அது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அது அதாவது உங்களை நான் பாராட்டுறேன் பாராட்டிட்டு அடுத்து என்னோட ஆசை என்ன இருக்குதுன்னா ஒரு டைரக்டரோட ஆசை என்னவாக இருக்குன்னா தலைவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஏன்னா எனக்கு தலைவர் மிச்சம் உங்களுக்கு டைரக்டர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஸோ அவர் இப்போ அவரை வச்சு ஒரு படம் பண்ணுன்றது எல்லாருக்கும் ட்ரீம் அப்போது அவர் என்னென்னா அந்த மாதிரியாகத்தான் அந்த சொல்லியிருப்பாரு தவிர அடுத்து கண்ணுங்கண்ணும் கொள்ளையடித்தால் டைரக்டரை வச்சு நம்ம படம் பண்ணாமல் என் வாழ்க்கை முடிவுக்கு கிடையாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அது அவர் ஆயிரம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்துட்டார் அவர் அது என்னென்னா அந்த படம் பார்த்தாரு அவருக்கு பிடிச்சிது அவர் அந்த ஒரு அது அந்த அந்த மனிதநேயம் அந்த டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டணும் பாராட்டிட்டு ஒரு ஃபார்முலா மேபி மேபி கொரோனா இன்னும் ரெண்டு வருஷம் இருந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க அப்போ கவர்னர் ஆட்சி வந்து என்ன பண்ணுவீங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ன வேணால் நடக்கும் சி இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் எது வேணால் நடக்கலாம் அதனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவும் அந்த இயக்குநரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் சொல்லுவாரே தவிர அவர் தான் வாழ்க்கைன்னு வாழணும்னா எதுக்கு சார் இங்கே வந்து அப்பயே சொல்லிட்டு போயிருப்பார் சார் என்னை விட்ருங்கன்னு சொன்னால் அவர் நீங்கள் என்னமோ பண்ணியிருப்பீங்களா ஒன்றும் கிடையாது யார் கேஸாக போட போகிறீங்க ஒன்றும் கிடையாது ஆனால் அவருக்கு உள்ளார்ந்த அன்பு இருக்கிறது ஆறு கோடி மக்கள் மேலே அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு உள்ளாத்தம்மா நினைக்கிறாரு ஆனால் அதை தவறான வழியில் போய் செய்யணும்னு நினைக்கிற ஆள் இல்லை அதுதான் இப்போ இங்கே சிக்கலை இப்போ அவர் அரசியலுக்கு வர வேண்டியது இருக்குது அதுக்கு சில சால்ஜாப்பு பண்ண வேண்டியது இருக்குது அந்த சால்ஜாப்புகளுக்கு அவருடைய ஆன்மீக அறிவும் ஆன்மீக இதயமும் ஒத்துக்க மாட்டேங்குது